வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனல்ல HOW TO PREPARE FOR GROUP 2 2A ஏ பத்தி பார்க்க போறோம் இந்த கிளாஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிசி ப்ரிப்பர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இது மூலம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து திறன்மிக்க அரசு பணியாளர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்காக இவங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இவங்க வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் விஏஓ மற்றும் எல்லா விதமான டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்துட்டு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த கிளாஸ்ல நம்ம குரூப் டூ பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம் டூ அதாவது ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் சொல்லுவாங்க இதுல இன்டர்வியூ போஸ்டும் இருக்கு நான் இன்டர்வியூ போஸ்டும் இருக்கு அப்படின்னா நேர்முக தேர்வு பதவிகளும் நேர்முக தேர்வு இல்லாத பதவிகளும் இதுல இருக்கு குரூப் டூல வந்துட்டு கம்பைன்ட் சப்ஆார்டினேட் சர்வீஸ் அதாவது துணை பதவிகள் ஹையர் அபிஷியல்ஸ்க்கு நம்ம அசிஸ்டன்ட் போஸ்ட்ல இருப்போம் நம்ம குரூப் டூ எக்ஸாம் எழுதணும்னா நமக்கு என்ன மாதிரி போஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் நடந்த குரூப் டூவோட நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி போஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்றதை பற்றி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வந்து ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு சோஷியல் டிஃபென்ஸ் சபார்டினேட் சர்வீஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இவங்க வந்துட்டு தமிழ்நாடு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸில் ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து ப்ரொபேஷன் ஆஃபீஸர் வந்து தமிழ்நாடு ஜெயில் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர் வந்துட்டு தமிழ்நாடு லேபர் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க சப் ரிஜிஸ்ட்ரர் கிரே டூ வந்து தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க அடுத்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அவங்க வந்துட்டு தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க முனிசிபல் கமிஷனர் கிரே டூ வந்து தமிழ்நாடு முனிசிபல் கமிஷனர் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபிசர் நிறைய போஸ்ட் இருக்கும் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் கீழ இருப்பாங்கன்னா தமிழ்நாடு செக்ரட்டரியட் சர்வீஸ் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி செக்ரட்ரேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க ஆடிட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் வந்து தமிழ்நாடு ஹேண்ட்லூம்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் சபார்டினேட் சர்வஸ்கீழ இருப்பாங்க சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சபார்டினேட் சர்வீஸ்கீழ ஒர்க் பண்ணுவாங்க சூப்பர்வைசர் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சபார்டினேட் சர்வீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க ஆடிட் அசிஸ்டன்ட் வந்துட்டு ஜென்ரல் சபார்டினேட் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் டூ வந்துட்டு தமிழ்நாடு டவுன் பஞ்சாயத் சபார்டினேட் சர்வீஸ்கீழ ஒர்க் பண்ணுவாங்க ரெவன்யூ அசிஸ்டன்ட் இன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் கீழே ஒர்க் பண்ணுவாங்க இந்த மாதிரி பல வகையான அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து குரூப் டூல இருக்கும் ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த எல்லா அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க அது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றப்பதான் நமக்கு அது தெரியும் அடுத்து சேலரி பற்றி பார்க்கலாம் குரூப் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் நோட்டிஃபிகேஷனில் ஸ்டார்டிங் சேலரி வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட் ஆச்சு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து எஜுகேஷனல் பார்க்கலாம் நம்ம ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே குரூப் டூ எக்ஸாம் தகுதியானவங்க அடுத்து ஆஃப் ஆஃப் பார்க்கலாம் மொத்தம் மூணு ஸ்டேஜ் எக்ஸாம் இருக்கும் ஸ்டேஜ் ஒன் பார்த்தீங்கன்னா பிரிலிமினரி எக்ஸாம் அதாவது முதல் நிலை தேர்வு இருக்கும் இது வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும் ஸ்டேஜ் டூ பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாம் அதாவது விரிவான எழுத்து தேர்வு இது வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் ஸ்டேஜ் த்ரீ பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அதாவது நேர்முக தேர்வு நம்ம வந்து பிரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் வந்துட்டு நம்மளை மெயின்ஸ் எக்ஸாம் எழுத விடுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கும் பிரிலிமினரி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் அது கிளியர் ஆனால் தான் நம்மளை மெயின்ஸ் எழுத விடுவாங்க இதோட மார்க்கை வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க நம்மளுக்கு டேரெக்டாக போஸ்ட் கிடைக்கிறதுக்கு வந்துட்டு நம்மளோட மெயின்ஸ் ப்ளஸ் இன்டர்வியூவோட மார்க்கை தான் வந்துட்டு மெயினாக கன்சிடர் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கீம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவ் டைப் தான் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஆப்டிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்மளுக்கு டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹார்ஸ் எக்ஸாம் நடக்கும் ஒரு கொஸ்டினுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் கொடுப்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு 262.5 marks ஓ, aptitude வந்து பார்த்திருக்கிறாம் 37.5, total 300 marks வந்து exam நடத்துவாங்க வாங்க, மினிமம் minimum qualifying வந்து mark 90 marks என் இது just வந்து ஒரு qualifying mark தான் cut off வந்து ஒவ்வொரு இயரும் மாரிட்டே இருக்கும் நீங்கள் சேஃப் zoneல் இருக்கொண்டும்னா, 200 question நீங்கள் 160 questionsக்கு மேல நீங்கள் answer correct போட்டுருந்தா, கண்டிப்பா நீங்கள் mains examக்கு நீங்கள் போயிரலாம். அடுத்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பற்றி பார்க்கலாம் நீங்கள் ப்ரில்லம்ஸ் க்ளியர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் கொடுத்துருப்பாங்க பேப்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் பேப்பர் ஒனில் வந்துட்டு ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்பாங்க பேப்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் டைம் கொடுத்துருப்பாங்க பேப்பர் ஒன்னில் பார்த்தீங்கன்னா தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வந்து 50 இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மார்க்ஸ்க்கு கேட்டிருப்பாங்க இதோட மினிமம் மார்க் வந்துட்டு இருபத்தஞ்சு மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தா நீங்க பேப்பர் ஆவீங்க பேப்பர் ஒன் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பேப்பர் டூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெசஸ் ரைட்டிங் காம்ப்ரிஹென்ஷன் ஹின்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்ஏ ரைட்டிங் ஆன் திருக்குறள் லெட்டர் ரைட்டிங் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த பேப்பரை ஒன்று நீங்கள் தமிழில் ஃபுல்லாக எழுதணும் இல்லாட்டி இங்கிலீஷில் ஃபுல்லாக எழுதணும் கம்பைன் பண்ணி எழுதக்கூடாது பேப்பர் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு குவாலிஃபைங் எக்ஸாம் தான் அதில் நீங்கள் இருபத்தஞ்சி மார்க் ஆச்சு மினிமம் எடுத்துருக்கணும் பேப்பர் டூவில் நீங்கள் எடுக்கிற மார்க்கை தான் உங்களுக்கு போஸ்டிங்க்கு கன்சிடர் பண்ணுவாங்க நீங்கள் மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களை அடுத்து வந்துட்டு ஸ்டேஜ் த்ரீ இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க குரூப் டூவில் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும் குரூப் டூ ஏல நான் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும் குரூப் டூக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மார்க்ஸ் வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு டோட்டலாக பார்த்தோம்னா த்ரீ ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க இதோட மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒன் நாட் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா த்ரீ ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு நீங்கள் மினிமம் நைன்ட்டியாச்சும் எடுத்துருக்கணும் உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து மெயின் எக்ஸாமில் தான் இருக்கணும் நீங்கள் மெயின்ஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ பற்றி ஒரி பண்ண தேவையில்ல நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு டெஸ்ட் சீரிஸ் போடுறப்ப அதில் எப்பயுமே சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கேன் இதுலேயே அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க இந்த வெப்சைட் மூலம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் யூஸ்வலாக நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கிறதுக்கு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சிலபஸ் பற்றி ஒரு அனலைசிஸ் பார்ப்போம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல டிஎன்பிசி வந்து நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணாங்க சிலபஸ் பாத்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏக்லாம் காமனான சிலபஸ் தான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி தான் கேட்பாங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து யூனிட்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸாக பொது அறிவியலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி என்விரான்மெண்ட் இந்த டாபிக்லாம் கொடுப்பாங்க நீங்கள் சயின்ஸ் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரையாரிட்டி வந்து ஜுவாலஜிக்கு இருக்கட்டும் இதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் ஹைஜீன் ஹியூமன் டிசீசஸ் இதுலருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து என்விரான்மெண்ட் எக்காலஜி வந்து படிங்க அப்புறம் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் படிங்க யூனிட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் இதுக்கு வந்துட்டு டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிறத பழக்கமாக்கிக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட் த்ரீ ஜியோக்ரஃபி ஆஃப் இந்தியா இந்தியாவோட புவியலை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டென்த் ஸ்டாண்டர்டோட ஜியோக்ரஃபியை படித்தாலே போதுமானது அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபோர்ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா இந்தியாவோட வரலாறும் பண்பாடை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா மிடுவல் இந்தியா டாபிக்ஸ் இருக்கும் இதுவுமே ஸ்கூல் புக்ல இருந்து படிச்சா போதுமானது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூனிட் ஃபைவ் இந்தியன் பாலிட்டி இந்தியா ஆட்சியல்னு சொல்லுவாங்க இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமானது இதுல குறைஞ்சது பதினஞ்சு கொஸ்டின் ஆச்சு கேட்பாங்க இதை தெளிவா படிச்சு வச்சுட்டீங்கன்னா ஈஸியா இதுல ஸ்கோர் பண்ணலாம் அடுத்த யூனிட் சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி அதாவது இந்திய பொருளாதாரம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியூ ஸ்கூல் புக்ல லெவன்த் டுவெல்த் எக்கனாமிலேயே இது எல்லா சிலபஸுமே கவர் ஆயிடுது அதை நீங்க படிச்சாலே இதுக்கு போதுமானது அடுத்து பார்த்தோம்னா யூனிட் செவன் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் இந்திய தேசிய இயக்கம் இது வந்து ரொம்பவே எக்ஸாமுக்கு முக்கியமானது இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கூல் புக்ல வந்துட்டு டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட ஹிஸ்ட்ரி போர்ஷன் படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஓல்டு ஸ்கூல் புக்ல டுவெல்த் ஸ்டாண்டர்டோட இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் படிச்சு வச்சுக்கோங்க அது ரொம்பவே கன்சைஸ்டா கொடுத்துருப்பாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் எயிட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு தமிழ்நாடோட வரலாறு மரபு பண்பாடு அதோட சமூக அரசியலோட இயக்கங்களை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க யூனிட் எயிட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான சப்ஜெக்ட் இதிலருந்து டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்க்கு மேலே தான் கேட்பாங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கூல் புக் வந்து படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடோட லீடர்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ நடந்த குரூப் ஒன் பில்லம்ஸில் வந்துட்டு பெரியார பத்தி அறிஞர் அண்ணாவை பத்தி இந்த மாதிரி லீடர்ஸ் பத்தி நிறைய கொஸ்டின் வந்துருந்துச்சு திருக்குறள்ல இருந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்து கொஸ்டின் ஆச்சு கேட்பாங்க இந்த யூனிட் எயிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடோட ஹிஸ்டரி வந்து டென் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாம டுவெல்த்தோட ஹிஸ்ட்ரிலயும் படிச்சுக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் நைன் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு இது வந்து தமிழ்நாடோட நிர்வாகத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க இந்த யூனிட் நைன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸை பற்றி ஸ்கூல் புக்கில் எக்கனாமி போர்ஷனில் கொடுத்துருக்காங்க டென்த் அண்ட் லெவன்த் எக்கனாமி அதுக்கு படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் க்ரோத் தமிழ்நாடோட ஜாகிரபி அண்ட் எக்கனாமியை படித்து வச்சுக்கோங்க அடுத்து இ கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சியோட வெப்சைட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு வெப்சைட்லேருந்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் டென் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து நம்மளுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும் இதுக்கு மெயின் சோர்ஸ் வந்து நம்மளோட ஸ்கூல் புக் தான் ஸ்கூல் புக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பாருங்கள் நம்ம பிரிலம் சிலபஸ் பார்த்துட்டோம் அடுத்து மெயின் சிலபஸ் பற்றி ஒரு அவுட்லைன் பார்க்கலாம் இதில் ரெண்டு பேப்பர் கொடுத்துருக்காங்க அதுக்குரிய சிலபஸும் நம்ம டிஎன்பிசி அவங்க வெப்சைட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சிலபஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு நீங்கள் பிரிலிம்ஸ் அப்பயே நம்மளோட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை நல்லா படித்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸில் வந்து திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க நீங்கள் மெயின்ஸுக்கு வந்துட்டு பிரிலிம்ஸ் படிக்கிறப்பே நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்போ உங்களுக்கு மெயின்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயின் சிலபஸ் பற்றி பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் சிவிலைசேஷன் சங்கம் பீரியட் லிட்ரேச்சர் Musical tradition of Tamil Nadu, dramatic art form, socio economic history, rationalist movement, contribution of social reform movements. feminism, contemporary தமிழ் லாங்குவேஜ் இதில் வந்து மேக்ஸிமம் சிலபஸ் வந்து நம்ம ப்ரில்ஸ்லேயே படித்து வச்சுருப்போம் mains மெயின்ஸை ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம் நீங்கள் ப்ரில்ஸ் படிக்கிறப்ப மெயின்ஸ் ஓரியன்டாக படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் prelims படிக்கிறப்ப உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சின்னா டெய்லி ஒரு ஹாஃப் அன் hour ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

இப்ப நீங்க குரூப் டூ எக்ஸாம் பிரிப்பர் பண்றீங்கன்னா குரூப் டூ ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுக்கோங்க அடுத்து குரூப் ஒன் ஓட கொஸ்டின்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் வந்து குரூப் ஃபோர்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்றதையும் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம டிஎன்பிசி மற்ற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸும் நடத்துவாங்க அதுல வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து நூறு மார்க்குக்கு கேட்பாங்க சோ நீங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின்ஸையும் படிச்சு வச்சுக்கோங்க நீங்க கொஸ்டின் பேப்பர் படிக்கிறப்ப அதை சப்ஜெக்ட் வைஸா படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்ல டூ தௌசண்ட் நைன்டீன்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டில ஜென்ரல் ஸ்டடிஸ் பாட்டில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து இப்ப நடந்த குரூப் ஒன்னோட எக்ஸாம்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இந்தியன் நேஷனல் மூவமெண்ட்ல இருந்து வந்துச்சு இந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸா படிக்க ஆரம்பிங்க அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் டூ எக்ஸாம்க்கு என்ன மாதிரி புக்ஸ் படிக்கணும்ன்றது சோர்ஸ் எங்க கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட நியூ ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு சிக்ஸ்த் டு டுவெல் ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்துட்டு சிலபஸில் என்ன டாபிக் கேட்குறாங்களோ அதை மட்டும் படித்தா போதும் நீங்கள் ஹோல் புக்கே படிக்கணுன்றது தேவையில்லை குரூப் டூ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற புக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது இதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து படிங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக் கண்டிப்பாக இருக்கணும் அது அரிஹன் ஜி கே புக்காக இருக்கலாம் இல்லாட்டி லூசன் ஜிகே புக்காக இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு புக்கை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பாலிட்டிக் வந்து லக்ஷ்மி லக்ஷ்மிகாந்த் புக் வந்து சிக்ஸ்த் எடிஷன்ல இப்ப ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதை வாங்கி வச்சுக்கோங்க லக்ஷ்மிகாந்த் புக் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது குரூப் டூ லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இம்பார்ட்டன்டான ஆர்டிகல் ஷெட்யூல்ஸ் எதெல்லாம் ஸ்கூல் புக்ல இல்லையோ அதுக்குரிய சோர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து லக்ஷ்மிகாந்த்ல கவர் பண்ணிருப்பாங்க

நீங்க மேக்ஸ் சால்வ் பண்றப்ப சிலபஸ் வைஸ் படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏரியான்னு ஒரு டாபிக் இருக்குன்னா அது செவன்த் ஸ்டாண்டர்ட்லயும் ஏரியா டாபிக் இருக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட்லயும் ஏரியா டாபிக் கொடுத்துருப்பாங்க அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஏரியா வந்து செவன்த் ஸ்டாண்டர்ட்ல சால்வ் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள ஏரியா சம்ஸ் சால்வ் பண்ணி பாருங்க அடுத்து வந்துட்டு டிஎன்பிசில ஏரியா சம்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க அதனால எப்பயுமே சிலபஸ் வைஸ் நீங்க படிச்சா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அடுத்து டிஎன்பிசியோட கொஸ்டின் பேப்பர் வந்து டிஎன்பிசி வெப்சைட்லேயே ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க இல்லை உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் மாதிரி புக் வேணும்னா சுரா கொஸ்டின் பேங்க் இல்லாட்டி சக்தி கொஸ்டின் பேங்க் ஃபாலோ பண்ணுங்க இல்லாட்டி அப்பலோ ஸ்டடி சென்டர் வந்து எப்பயுமே ஒரு எக்ஸாம் முடிச்சதும் அது சப்ஜெக்ட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதுல இருந்து கூட நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் வந்து டெய்லி படிக்கிற ஒரு ஹேபிட் கொண்டு வந்துக்கோங்க இங்கிலீஷ்ல நீங்க படிக்கிறீங்கன்னா ஹிந்து ஃபாலோ பண்ணுங்க தமிழ்னா தினமணி படிச்சுக்கோங்க சங்கர் ஐஎஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்குன்னு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிக்காங்க டிஎன்பிசி தேர்வு பெட்டகம் டாட் காம் அதில் வந்துட்டு ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அவங்களோட மந்த்லி ஜீரோ கரண்ட் அஃபேர்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் பற்றி பார்க்கலாம் குரூப் டூ டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்போ நடந்த ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியிலிருந்து எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருந்து செவன்டீன் கொஸ்டின் இருந்து ஃபைவ் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ்ல இருந்து பன்னெண்டு கொஸ்டின் பாட்டினில இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஜுவாலஜில த்ரீ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர் கொஸ்டின் கெமிஸ்ட்ரீல ஃபோர் ஜென்ரல் நாலேஜ் வந்து செவன் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லெவன் கொஸ்டின் மேக்ஸ் வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின் இப்போ வந்துட்டு நியூ சிலபஸ் அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குரூப் டூ மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அப்போ ரிலீஸ் பண்ணாங்க அதுல பாத்தீங்கன்னா பத்து யூனிட்ஸ் இருக்குல்ல யூனிட் எயிட் தமிழ்நாடு ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க யூனிட் நைன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க மேக்ஸில் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாலிட்டியில் சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் சிக்ஸ்டீன் சயின்ஸ்ல ஃபோர்டீன் கொஸ்டின்ஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல வந்து பன்னெண்டு கொஸ்டின் ஜியோக்ரஃபில பன்னெண்டு கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல பன்னெண்டு ஹிஸ்ட்ரியில் நைன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நியூ சிலபஸ் மாற்றி நடந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் தான் அது ஜன்வரியில நடந்துச்சு அதோட அனலிசிஸ் பத்தி பார்க்கலாம் உங்களுக்கு குரூப் டூ ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் தமிழ்நாடு இருந்து தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து எயிட்டீன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க மேக்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாலிட்டில 26 சிக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் டுவெண்ட்டி ஒன் கேட்டிருக்காங்க சயின்ஸ்ல இருபது கொஸ்டின் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல டுவெல் ஜியோக்ரஃபில செவன் கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில் செவன்டீன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஹிஸ்ட்ரியில் டுவெல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க ஜெனரல் நாலேஜ்லேருந்து இருந்து ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க டோட்டலா இரநூறு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டினையும் அனலிஸ் பண்ணிட்டோம் நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு ப்ரைட்டி கொடுத்து படிக்கலான்றதை பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ப்ரயாரிட்டி வந்து மேக்ஸுக்கு கொடுங்க மேக்ஸ்லேருந்து 25 questions கேட்கிறாங்க அந்த 25 questions நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் க்ளியர் பண்றதுக்கு ஹை சான்ஸ் இருக்கு நீங்க மேக்ஸ்ல வீக்கா இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒன் ஹவர் வந்து மேக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க அப்படி டெய்லி சால்வ் பண்றப்ப கண்டிப்பா உங்களால இருபது கொஸ்டின்க்கு மேலேயே நீங்க க்ளியர் பண்ண முடியும் டிஎன்பிசி எக்ஸாம்ல மேக்ஸோட சம்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும் அதனால நீங்க மேக்ஸ் பத்தி ஒரி பண்ண இல்லை செகண்டா நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா பாலிட்டிக்கு கொடுங்க பாலிட்டியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்டா இருக்கும் அதனால நீங்க ஈஸியா அதை படிச்சு ஹை ஸ்கோர் பண்ணலாம் அடுத்து

அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல இருக்க டென்த் லெவன்த் டுவெல்த் படிச்சாலே போதுமானது அடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்சியன்ட் ஹிஸ்ட்ரி மிடுவல் ஹிஸ்டரி பத்தி ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க அடுத்து ஜியாகிரபி பாத்தீங்கன்னா நம்மளோட டென்த் ஜோக்ராபியே போதுமானது சயின்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க முக்கியமான டாபிக்ஸ் செலக்ட் பண்ணி படிங்க ஜுவாலஜில இருக்க ஹியூமன் டிசீசஸ் விட்டமின்ஸ் அப்புறம் கெமிஸ்ட்ரியில இருக்க ஆசிட் பேசஸ் அப்புறம் என்விரான்மெண்ட் டாபிக் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாடிங்க வந்து நீங்க ஸ்கூல் புக்ல இருக்க டூ யூ நோ அந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிச்சாலே போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பாடிங்க ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு வேஸ்ட் டாபிக் அவங்க எங்க இருந்து வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கரண்ட் இவண்ட்ஸ்லாம் கேட்டு வச்சுருந்தாங்க கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறப்ப சிலபஸ்ல இருக்கிற டாபிக்ஸ்க்கு எது முக்கியமானதுன்னு பார்த்து படிங்க அந்த அவார்ட்ஸ் அப்புறம் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் அதோட தீம்ஸ் என்ன இந்த மாதிரி செலக்ட் பண்ணி பாருங்க நீங்கள் படிக்கிறப்ப இந்த ஆர்டரில் படிங்க நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம்லே ப்ரிலிம்ஸ் கிராக் பண்ணுன்னா நீங்கள் இந்த ஆர்டரில் படிங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாேருக்குமே எப்படியாச்சும் அரசு வேலை வாங்கிடணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பீங்க நீங்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்கள் நம்ம டிஎன்பிசி உன்னாள் முடியும் சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லி டிஎன்பிசி ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நண்பர்களே இந்த கிளாஸில் குரூப் டூ எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறதை பற்றி பார்த்தோம் சிலபஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் என்ன மாதிரி புக்ஸை நம்ம படிக்கணுன்றத பற்றி பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் எந்த சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணுன்றதையும் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம டிஎன்பிசி உன்னாள் முடியும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்